Good morning everyone. Today we are going to see about for loop. So last class we have seen while loop, which is comes under iteration and or looping statement. Okay, so iteration or looping statement we have two types of looping statement already we have seen. One is while loop, another one is for loop. Okay, so today we are going to see about for loop. So compared to C++, in Python for loop will be very easy. Also, already I have told you the coding of Python is very simplest. As other C++ compare panumbod, when compared to C++, Python code will be easy and very easy and understandable and readable only. Okay, 2 lines, 3 lines, 4 lines தான் வரும், பட் இட் இஸ் அ வெரி ஈஸி ஒன். ஸோ எப்பயுமே ஒரு க்வெஸ்சன் படிக்கிறப்போ நம்ம லாஸ்ட் C++ படித்ததுனால உங்களுக்கு இது எப்பயுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபுல் கான்சென்ட்ரேட் ஆன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப், விச் இஸ் கால்ட் அஸ் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான் எல்லா ப்ரோக்ராம்லையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விச் இஸ் கால்ட் அஸ் அ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப். மற்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதை விட இதில் யூஸ் பண்ணும்போது தே ஃபீல் லைக் கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க் இஸ் இட் இஸ் அ என்ட்ரி செக் லூப். ஓகே, ஸோ விச் லூப் இஸ் என்ட்ரி செக் லூப் வைல் ஃபார் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஆர் இஃப் ஃபீல் இஃப் இப்படின்னு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு சூஸ் ஃபார் லூப். ஓகே, ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க் என்ட்ரி செக் லூப். ஸோ வாட் இஸ் மீன் பை என்ட்ரி செக் லூப்? என்ட்ரி இன் த சென்ஸ் பிகினிங், எக்ஸிட் இன் த சென்ஸ் லாஸ்ட். ஓகே, ஸோ த கண்டிஷன் இஸ் செக்ட் இன் த பிகினிங் ஆஃப் த எக்ஸிக்யூஷன். ஸோ எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது த கண்டிஷன் வில் பி செக்ட் இன் த பிகினிங். பிகினிங்லேயே செக் பண்ணுச்சுன்னா அது என்ட்ரி செக்கு, லாஸ்ட்ல செக் பண்ணுச்சுன்னா அது எக்ஸிட் செக்னு சொல்லணும். சரியா, எக்ஸிட் அதையுமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், அது டூ வைல் நினைக்கிறேன். நம்ம C++ பார்த்தப்போ அது டூ வைல், இங்கே வந்து நமக்கு ஃபார், அங்கேயுமே என்ட்ரி வந்து ஃபார் தான் வரும். ஸோ இங்கேயும் என்ட்ரி வந்து ஃபார் லூப் தான். ஸோ ஓகே, ஸோ எதுக்காக என்ட்ரி செக்னு சொல்கிறோங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் இஸ் செக்ட் இன் த பிகினிங் ஆஃப் த எக்ஸிக்யூஷன். ஓகே, ஒன்ஸ் த கண்டிஷன் இஸ் ட்ரூ த பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட், எல்ஸ் பார்ட் நம்ம கொடுக்கலைன்னா இட் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட் அனதர் பார்ட். அதாவது எல்ஸ் கொடுக்காம நம்ம சும்மா கொடுத்தோம்னா தட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இட் வில் பிரிண்ட் சம் ரிசல்ட், அதர்வைஸ் இட் வில் நாட் சம் ரிட்டன் எனி அவுட்புட். ஓகே, இஃப் இட் இஸ் நம்ம எல்ஸ் பார்ட் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் பிரிண்ட் சம்திங், என்ன எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணும். சரியா, ஸோ திஸ் இஸ் லைக் வைஸ் வைல் ஸ்டேட்மெண்ட்லையும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷனல்னு சொன்னோம். ஹியர் ஆல்சோ இன் ஃபார் லூப் ஆல்சோ எல்ஸ் பார்ட் இஸ் ஆப்ஷனல் பார்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சின்டெக்ஸ் ஃபார் ஃபார் லூப். ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வென்ஸ். ஓகே, இந்த இதை வந்து நம்ம ஃபார் கொடுத்து கவுண்டர் வேரியபிள் ஒன்று கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் மீன் ஐ? நம்ம C++ எப்படி கொடுப்போம், ஃபார் கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ள ஐ கமா ஐ ப்ளஸ், ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10, ஐ ப்ளஸ் ப்ளஸ், மூணு வேல்யூ கொடுப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணுவோம், அடுத்து கண்டிஷன் கொடுப்போம், அடுத்து இன்க்ரிமெண்ட் அப்டேஷன் வேல்யூ கொடுப்போம். ஸோ இங்கே நமக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கவுண்டர் வேரியபிள் தட் ஐ கொடுக்குறோம்ல அதுதான் கவுண்டர் வேரியபிள் ஐ கொடுப்போம். ஐ கொடுத்ததுக்கப்புறம் இன் சீக்வென்ஸ் என்ன சீக்வென்ஸில் வேணுங்கிறத நம்ம கொடுக்கணும். சரியா, அதில் கொடுக்குற மாதிரி இல்லை, இது வந்து வித்தியாசமாக இருக்கணும். எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது பாருங்கள். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட், எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல். ஸோ ஆப்ஷனல் பிளாக்கு எல்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷனல் பிளாக் வந்து நம்ம கொடுத்தா இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா இது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் இட் வில் நாட் எக்ஸிக்யூட் ஆப்ஷனல் பார்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சின்டெக்ஸ் ஆஃப் ஃபார் லூப். யூ மஸ்ட் ரைட் டெஃபினிஷன் ஃபார் ஃபார் லூப் அண்ட் சின்டெக்ஸ். ஓகே, டெஃபினிஷனில் நான் சொன்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப், என்ட்ரி செக் அண்ட் வாட் இஸ் மீன் பை என்ட்ரி செக் அண்ட் ஃபாலோட் பை சின்டெக்ஸ். ஓகே, ஸோ இன் ஃபார் லூப் C++ல நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூ அப்டேஷன் வேல்யூ இனிஷியல் வேல்யூன்னு மூணு கொடுப்போம் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ ஹியர் இந்த சீக்வன்ஸை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரியா, இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபார் லூப் எழுதுகிறப்ப இதே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன் ரேஞ்ச். ஓகே, ரேஞ்ச் அப்போ இந்த ரேஞ்ச் வந்து இப்படி பேரந்தசிஸ் கொடுத்தாலே இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சரியா, இது நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு மூணு வேல்யூ கொடுப்போம். வாட் இஸ் தேட் அப்படின்னா
The syntax for range வந்து start value and step value. So this step value is optional. நீங்க கொடுக்கறதா கொடுத்துக்கலாம் இல்லனா வேண்டாம். சரியா? So இப்போ நமக்கு வந்து 1 ல இருந்து 20 வரைக்கும் 2 இன்கிரிமென்ட் வேணும் அப்படினா we must add step value. ஏனா 2 இன்கிரிமென்ட் பண்ண சொல்றோம். So அந்த மாதிரி ஆப்ஷனல் இதுக்கு வந்து நம்ம step values யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஆ நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம்னா there is no need to identify this step value. Okay, no need to indicate this one. Okay, so start value, stop value and step value, this is the three values under range function. Okay, so range function kula moon value kudukrom. If nama vandi if you want to print number 1 to 20 appadina you have to give numbers 1 in the start value, 20 in the stop value and step value la 1 ah increment kudukonumna 1 kudukonum. ஒன்னு கொடுக்காட்டாலும் ஒன்னு இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரியா? சோ திஸ் இஸ் தி ஆப்ஷனல். இப் 2 பார்த்தா வேணும் அப்படினா யூ மஸ்ட் கிவ் ஹியர் 2 வேல்யூஸ். 2 கொடுக்கலைனா 1 தான் நமக்கு வரும். சரியா? சோ இப்போ நமக்கு 131 னு கொடுத்துறோம். அப்ப ஹவ் வாட் இஸ் தி அவுட்புட் will be printed அப்படினா ஸ்டார்டிங் from 1 and ending value will be 29. சோ இத நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஸ்டாப் வேல்யூல நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுல இருந்து प्रीवियस வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். So stop value is nothing but last value, it will not print. So அதுக்கு முந்தின value தான் print ஆகும். Okay, if நமக்கு 1 ல இருந்து 30 வரைக்கும் கண்டிப்பா print பண்ணனும்னா you have to give stop value as 31. புரியுதா? So stop value வந்து எப்பவுமே நம்ம extra ஒன்னு கொடுக்கணும். அப்பதான் முந்தின வளர்ந்ததோட ஸ்டாப் ஆகும். இங்க 30 கொடுத்துட்டு இங்க step value 1 கொடுத்தோம்னா இங்க எப்படி வரும்னா 1 2 3 4 up to 29. Okay, so if it is you can give here 2 அப்படினா start value 1 ல இருந்து 2 வரைக்கும் வேணும் அப்படின்னா இப்போ இங்கே 1 வேணும், 1 கொடுக்கணும், 2 கொடுக்கணும். ஓகே, ஸோ 2 ல இருந்து 30 வரைக்கும் 2 இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 வந்துடும், செகண்ட் வேல்யூ 4 வரும். சரியா? ஏன்னா ஸ்டெப் வேல்யூ நம்ம 2 கொடுத்துருக்கோம். ஸோ 2 4 6 8 அப் டு எது வரைக்கும் வரும் அப்படின்னா 28 வரைக்கும். புரியுதா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் 6.8 அந்தந்த வேல்யூஸ் எல்லாமே அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. யூ கேன் செக் தட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ டயக்ராம் ஆஃப் ஃபார் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஃபார் லூப்பில் சீக்வன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ சின்டெக்ஸ் வந்து ஃபார் லூப் கவுண்டர் வேரியபிளின் சீக்வன்ஸ். ஸோ ஹியர் த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆயிடுச்சா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா லாஸ்ட் ஐட்டம் ரீச், வெதர் இட் இஸ் த லாஸ்ட் ஐட்டம் ஆர் நாட். இஃப் இட் இஸ் லாஸ்ட் ஐட்டம் எஸ் எக்ஸிட், நேராக எக்ஸிட்டுக்கு போயிடும். நோ, லாஸ்ட் ஐட்டம் இல்லை அப்படின்னா பாடி ஆஃப் ஃபார், ஃபார் குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ தட் வில் பி பிரிண்ட். ஓகே, அண்ட் அகெயின் இட் வில் கோ டு செக் த வேல்யூ இஃப் த லாஸ்ட் ஐட்டம் ரீச். லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆயிடுச்சா? நோ, அகெயின் இட் வில் பிரிண்ட் த பாடி ஆஃப் ஃபார் அண்ட் கோ டு த கண்டிஷன் அகெயின். ஸோ இட் வில் கோ லைக் அ லூப். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன் இஃப் இட் இஸ் ரீச்டு, நம்ம கொடுத்துருக்குற ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இப்போ 30 வரைக்கும் முடிஞ்சிருச்சு, 28 முடிஞ்சிச்சுன்னா 28 இஸ் த லாஸ்ட் வேல்யூ. ஸோ ஹியர் த லாஸ்ட் ஐட்டம் ரீச்டு, எஸ், அப்போ நேராக எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ டயக்ராம். ஸோ கமிங் டு எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் கோடிங் ஃபார் ஃபார் லூப் ஃபார் ஐ. ஓகே, இங்கே பாருங்க ஃபார் கவுண்டர் வேரியபிள் ஐ இன் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸில் வேணும்? ஸோ ரேஞ்ச் 2, 10, 2 இதுதான் நான் சொன்னது ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. ஓகே, ஸோ 2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம், 10 முடிக்க சொல்லியிருக்கோம், 2 இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் த ரேஞ்ச் சீக்வன்ஸு. ஸோ பிரிண்ட் ஐ, பிரிண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அண்ட் எண்டு எண்ட் பண்ண சொல்லிட்டோம். சரியா? ஸோ ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணோன்னே எண்ட் பண்ணணும், சம் ஸ்பேஸ் விட்டு எண்ட் பண்ணணும். அதுதான் இதோட எல்ஸ் பர்பஸ் ஆப்ஷனல். இது நம்ம கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப்னு ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இஃப் இட் இஸ் த லாஸ்ட் வேல்யூ இட் வில் எக்ஸிட் அப்படின்னா இட் வில் பிரிண்ட் திஸ் லைன் ஆல்சோ எண்ட் ஆஃப் த லூப். ஓகே, ஸோ அவுட்புட் எப்படி வரும்? ஸ்டார்ட் வேல்யூ 2 4 6 8, 10 வராது சொன்னோன்னே இல்லை. ஸோ லாஸ்ட் வேல்யூனா அது முந்தின வேல்யூவோட ஸ்டாப் ஆயிடும். So 10 வரும்போது it will stop and print like end of the loop. Okay, so this is very simple, right? So இவ்வளோ தான் நமக்கு எக்ஸாம்பிள் எழுத போகிறீங்க ஃபார் லூப்பில். அண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் ஸ்ட்ரிங்.
நம்ம இதுல நம்பர்ஸ் தான் கொடுக்கணுமா, ஸ்ட்ரிங் கொடுக்க கூடாதா? நம்பர்ஸ் கொடுத்து ஒன்னு ஒன்னா ரேஞ்சில் போய் செலக்ட் பண்ணி தான் கொடுக்கணுமா? ஏன் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேர்டு கொடுத்து அதில் ஒவ்வொரு லெட்டராக நம்ம ப்ரிண்ட் பண்ண சொன்னால் என்ன அப்படின்லாம் கேட்பீங்க இல்லையா? ஸோ ஸ்ட்ரிங் ஆல்சோ ஹியர் வி கேன் யூஸ். ஓகே, ஃபார் தட் எக்ஸாம்பிள் இஸ் ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர், அதாவது எந்த சீக்வன்ஸில் இருந்து எதை எடுக்கணுங்கிறதை நம்ம எழுதணும். ஸோ கவுண்டர் வேரியபிளை வந்து நீங்கள் ஐயிலும் கொடுக்கலாம், வேர்டுன்னு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் ஐ கொடுத்தீங்கன்னா இங்கே ஐ கொடுக்கணும், சரி? இங்கே இங்கே சேமாக கொடுக்கணும். ஸோ ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருங்கிற வார்த்தையிலேருந்து வேர்டுங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா எடுக்க சொல்கிறோம், சரியா? ப்ரிண்ட் வேர்டு கம்மா எண்டு, சேம் சி வந்தோடனே ஒரு எண்டு கொடுக்கணும், அடுத்து ஓ வந்தோடனே ஒரு எண்டு கொடுக்கணும். ஸோ அதுக்காக கொடுக்குறது எல்ஸ் பார்த்து ஆப்ஷன். ஹியர் ஆல்சோ யூ கேன் ரைட் எண்ட் ஆஃப் த லூப் ஆர் சம்திங் எல்ஸ் யூ வாண்ட். ஓகே, ஸோ அவுட்புட் வில் பி ப்ரிண்ட் லைக் சி ஸ்பேஸ் ஓ ஸ்பேஸ் எம் ஸ்பேஸ் பி அப் டு ஆர். அதாவது ஒவ்வொரு லெட்டராக நம்ம என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோமோ, ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ, அதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டராக என்ன பண்ணுவோம்னா வித் ஸ்பேஸோட ஒவ்வொரு லெட்டராக ப்ரிண்ட் பண்ணும். ஸோ ஃபாரோட வேல்யூ என்னென்னா நம்ம கொடுத்துருக்குற சீக்வன்ஸை ஒன் பை ஒன்னாக போய் செக் பண்ணி அன்டில் த கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ், கடைசி முடிகிற வரைக்கும் இட் வில் செக் ஒன் பை ஒன் அண்ட் ப்ரிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபார் லூப், வெரி ஈஸி ஒன். யூ ஹாவ் டு ரைட் டூ எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, எல்ஸ் பார்ட்டோட ஒன்று, எல்ஸ் இல்லாமல் ஒன்று, அண்ட் ஸ்ட்ரிங் ஒன். இது ரெண்டும் ஒரே மெத்தட் தான். எல்ஸ் இல்லாமல் ஒன்று எழுத வேண்டாம், எல்ஸ் பார்ட்டோட எழுதுங்க, அண்ட் ஒன்று ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். Thank you.